எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வார ஸ்டாக் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த திங்ஸ் எல்லாம் நீங்களும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாரம் என்னென்ன திங்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பானை, அந்த ஐட்டங்கள்லாம் பார்த்துடலாம். இது வந்து நல்ல ஒரு பொங்கல் பானை, உங்களுக்கு கால் கிலோ பக்கமாக வெல்லம் அதெல்லாம் போட்டு வைக்கலாம். அவ்வளோ பெரிய பானை. இது நல்ல வந்து வெங்கல செம்பு, நம்ம தண்ணி குடிக்கிறதுக்கு இல்லை வந்து கலை சமைக்கிறதுக்கு எதுக்குனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இது வந்து ஒரு மாடல் செம்பு, இது நல்லா வந்து கோல்டு கலரில் இருக்குது பாருங்கள். அதை விட இது லைட்டாக சின்னது, ஒரு சைஸ் வந்து சின்னது. இப்போ அடுத்து வந்து கிண்ணம், பால் கிண்ணம் அதெல்லாம் நம்ம பார்த்துடலாம். இது பாருங்கள், ரெண்டுமே வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று போகிற மாதிரியான கிண்ணம். நமக்கு வந்து இந்த அரிசி களையாக அதுக்கெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை காய் வந்து பொறிச்சி எடுத்துகிட்டு இதில் வந்து வச்சுக்கலாம், பால் காய்ச்சிக்கலாம், எதுக்குனாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். நல்ல வெயிட்டாக இருக்குது. இதுவும் வந்து ரொம்ப பழைய மாடல் கிண்ணம் தான். நம்ம வந்து ஏதாவது பாயசம் வைக்க, ரசம் வைக்க எதுக்குனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம வந்து ஏதாவது கஞ்சி காய்ச்சிரோன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ரெண்டு பீஸில் மட்டும் ஈயே இல்லை, மற்ற பீஸ்லலாம் ஈயும் இருக்குது நல்லா. இப்போ பேசின் டைப்பில் இருக்கிறத நம்ம பார்த்துடலாம். இது வந்து ரொம்ப குட்டியாக இருக்கிற பவுல் மாதிரி நம்ம காய் எடுத்து வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது அதுக்கு அடுத்த சைஸு, நல்ல வெயிட் வந்துடும் உங்களுக்கு இந்த நாலு பீஸும். இந்த மொதல் பீஸ் தான் கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்குது, இந்த மித்த மூணு பீஸும் நல்ல வெயிட் இருக்குது. ஒன்றுக்குள்ளே ஒன்று போகிற மாதிரியான செட்டில் இருக்குது. இது வந்து கொஞ்சம் மாடல் வித்தியாசமாக இருக்குது, இந்த ரெண்டு பீஸும் இந்த ரெண்டு பீஸும் சேம் மாடலில் இருக்குது. அடுத்தது வந்து நம்ம கூஜா பார்க்கலாம். இது நல்ல பெரிய கூஜா, இதுக்குள்ளே வந்து கிளாஸ் இருக்குது. நான் ஓப்பன் கப் பண்ணி காட்டாமல் விட்டுட்டேன். நல்லா வந்து ஒரு பெரிய கிளாஸ், நம்ம வந்து டீ கிளாஸ் அளவுக்கு அந்தளவுக்கு பெருசாக இருக்கும். இதுக்குள்ளே சின்னதுக்குள்ளே இல்லை, ரெண்டுமே நல்ல வெயிட்டு. உங்களுக்கு 1.5 கிலோவுக்கு மேலேயே இருக்க அந்த பெரிய கூஜா. இப்போ வந்து சின்ன தூக்கு அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இது வந்து ரொம்ப குட்டி தூக்கு, நமக்கு 1/2 லிட்ரு அந்த அளவுக்கு தான் பிடிக்கும். 1/2 லிட்ரு கொஞ்சம் கூட பிடிக்கும், நம்ம ஏதாவது போட்டு வைக்கணும், 200 கிராம் அந்த மாதிரி தான் போட்டு வைக்க முடியும். இது வந்து நல்ல சம்பட மாதிரி டைப்பில் இருக்கிறது. இந்த 3 பீஸ் வந்து சம்படம் டைப்பில் இருக்கிறது. இந்த ரெண்டும் ஒரு சைஸு, இந்த ரெண்டும் ஒரு சைஸு. இது வந்து கொஞ்சம் நீளமான ஷேப்பில் இருக்குது, இது வந்து கொஞ்சம் அகலமாக இருக்குது. இதில் நல்லா வந்து ஈயம் இருக்குது, உள்ளேயும் இருக்குது, அந்த மூடியிலையும் நல்ல ஈயம் இருக்குது. உங்களுக்கு தூக்குலேயும் நல்லா வந்து ஈயம் இருக்குது. இப்போ அடுத்த தூக்கு வந்து நம்ம பார்க்கலாம். இது நல்லா வந்து குண்டாக இருக்கிற மாதிரியான ஒரு மாடல், பூசணிக்காய் தூக்கு அந்த மாதிரி சொல்லலாம், பரங்கிக்காய் தூக்கு. இதுலேயும் நல்லா வந்து ஈயம் இருக்குது உங்களுக்கு. பெரிய சைஸ் வந்து கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குது, இப்போ ஸ்டாக் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அந்த வாங்குகிற இடத்துலையே. இது பாருங்கள், நெய்வாளி, நம்ம அந்த சாப்பாடு பந்தி வைக்கிறப்போ நெய்யெல்லாம் ஊற்றிட்டு போகிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணியிருந்துருக்காங்க அந்த காலத்தில். இப்போ நம்ம வீட்டில் ஏதாவது சட்னி பண்ணுறோம், சாம்பார் பண்ணுறோன்னா எடுத்து வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பாருங்கள், நல்லா வந்து தூக்காளி, பால் தூக்காளி. இதுவும் ரொம்ப கம்மியாக தான் பிடிக்கும், நம்ம ஒரு 300 ml வந்து எண்ணெயெல்லாம் ஊற்றி வச்சுக்கலாம். ரெண்டும் வந்து ஒரே சைஸ் தான், கொஞ்சம் சின்னதாக இருக்கும். லஸ்ஸி டம்ளர் ரொம்ப பெருசு, டிசைன் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். இதுக்கு வெயிட்டே வந்து ஒரு 400 கிராம்ஸ்க்கு மேலே வந்துடும், இந்த டம்ளரோட வெயிட்டே 1/2 கிலோ பக்கமாக வந்துடும். இது பாருங்கள், ரொம்ப பழமையான டிசைன். எதுவும் நல்ல வெங்கல டம்ளர் தான் எல்லாமே. இது வந்து கும்பா, நம்ம சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அடுப்பில் வச்சுக்கலாம், எப்படின்னாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து முறி கும்பா தான், நம்ம சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நல்ல வெயிட் இருக்கும் உங்களுக்கு. இது பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இதை எப்படி யூஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் இதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து டேபிளில் வந்து ஃப்ரூட் எடுத்து வச்சுக்கிறதுக்கு, ஏதாவது வந்து நம்ம வந்து அழகாக எடுத்து வைக்கணும்னா இதில் வந்து எடுத்து வச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுவும் வந்து 1 kg பக்கமாக உங்களுக்கு வெயிட் வந்துடும், ரொம்ப வெயிட்டான ஒரு பாத்திரம் தான் இதுவும். இதுவும் வந்து வெங்கல பீஸ் தான். இப்போ அடுத்தது நம்ம பார்க்கலாம். இந்த தடவை வந்து வெள்ளைப்பித்தளையில் வந்து நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. குட்டி குட்டி ஸ்பூன் கூட வெள்ளைப்பித்தளையில் இருக்குது, நான் எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன். இதுவும் வந்து வெள்ளைப்பித்தளை தான், நல்ல ஒயின் கிளாஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். இதுவும் வெள்ளைப்பித்தளையிலான ஒரு டபரா, குட்டியாக வந்து நம்ம டீ போடுறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்.
இது வந்து வெள்ளை பித்தளை தான். ரெண்டும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஆனால் ரெண்டுமே வந்து ஒரு சேம் சைஸ் தான். இது வந்து நல்ல பெருசு, நல்ல அகலமாகவும் இருக்கும், உங்களுக்கு கால் லிட்டருக்கு மேலேயே பிடிக்கும், ஒரு 400 ml கிட்டே வந்து பிடிக்கும். நல்ல டிசைனாக இருக்குது பாருங்கள். இது வந்து கல்யாண பந்தியில் வந்து நம்ம ஊறுகாய், அப்புறம் நெய், அப்புறம் வந்து பருப்பு பொடி அதெல்லாம் வந்து போட்டு சர்வ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டைனிங் டேபிளில் வந்து நம்ம பிக்கல் அதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து சும்மா கீழே நம்ம வீட்டில் இருக்க பிளேட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கரகச்சொம்பு, ரொம்ப வந்து குட்டி ஆனால் வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கும். இதுவும் வந்து வெங்கலம் தான், நல்ல வந்து ஒரு வெங்கல கிளாஸு, கிளாஸாக தான் இப்போ யூஸ் பண்ண முடியும். இதில் வந்து ஏதோ வந்து இருந்திருக்கு, அதை வந்து கட் பண்ணிவிட்டு இந்த கிளாஸ் டைப்பில் வந்து இப்போ வந்து போட்டிருக்காங்க. ஏதோ கீழே வந்து ஏதோ அட்டாச்மெண்ட்டோடு இருந்திருக்கு, ஆனால் அது வந்து என்னன்னு தெரியல. இப்போ வந்து அந்த கிளாஸாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து வெள்ளைப்பித்தளையில் ரெண்டு விளக்கு, மாட விளக்கு, நல்ல வெயிட்டு, 1 kg இருக்குது, ரெண்டுமே சேர்ந்து 1 kg மேலேயே இருக்குது. நல்ல டிசைன் இருக்குது பாருங்கள் விளக்கில். இது வந்து சாப்பிட்ற பிளேட்டு, நமக்கு வெங்கல பிளேட் இது. இது பாருங்கள், ஏதாவது வெத்தலை பாக்கு அதெல்லாம் வச்சு கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல டிசைன் இருக்குது, இதில் எல்லா பக்கமும் சூப்பராக டிசைன் இருக்குது. இது வந்து இந்த காய் ஏதாவது எடுத்து வைக்கிறதுக்கு அந்த பிளேட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இந்த கோயிலில் வந்து தேங்காய் பழம்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு, வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு, தேங்காய் பழம் வந்து உடைக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். அதுக்கு தான் யூஸ் பண்ண முடியும் இதை. இல்லை வந்து நம்ம வீட்டில் ஏதாவது எடுத்து வைக்கிறதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை. இதுவும் வந்து பித்தளை. இப்போ அடுத்து வந்து ஸ்பூன்லாம் பார்க்கலாம். அகல் விளக்கு, ஸ்பூனு எல்லாமே நான் வந்து இதில் கவர் பண்ணியிருக்கேன். அகப்பை ரொம்ப குட்டி பாருங்கள், ரொம்ப குட்டியான ஒரு சிரட்டையில் வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் குச்சி வந்து என் கையளவுக்கு நீளமாக இருக்குது. நல்ல வெங்கல கரண்டி, என் கையளவுக்கு ரொம்ப குட்டியாக உள்ளங்கையளவுக்கு தான் இருக்குது பாருங்கள் கரண்டி கைப்பொடி. இது சினுக்கிடுக்கி, வெள்ளை பித்தளையில் பாக்ஸு. இது வந்து மங்கு கரண்டி, இது வந்து பித்தளை கரண்டி. ஈயம் வந்து பூசியிருக்காங்க நல்லா, ரொம்ப குட்டி. இது வந்து வெள்ளை பித்தளையில் கரண்டி, ஸ்பூனு வெள்ளை பித்தளை, அதே மாதிரி பித்தளை கரண்டி. இது நம்ம வந்து எதுக்காவது வந்து யூஸ் பண்ணிக்கலாம், என்ன பாக்ஸ்குள்ளே நம்ம போட்டு வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து வெள்ளை பித்தளை தான். முறி ஸ்பூன் ஒன்றே ஒன்று இருக்குது இதில். இந்த பாக்ஸும் வந்து வெள்ளை பித்தளை தான் நமக்கு. இந்த அகல் விளக்கு பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக நிறைய பீஸ் வந்து இதுலேயே நமக்கு கிடைக்கும். நான் வந்து இன்றைக்கி 4 pieces தான் நான் வாங்கிட்டு வந்தேன். சரி, நம்ம வந்து சாம்பிளுக்கு வாங்கிக்கலாம், அப்புறம் வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம வீடு கார்த்திகை தீபம் ஃபுல்லாக நம்ம வந்து இதை வச்சு ஏற்றலாம். குட்டியாக பாக்ஸ் அதுலேயே கூட ஈயம் பூசியிருக்காங்க. இப்போல்லாம் வந்து பெரிய பெரிய பாத்திரத்துக்கே ஈயம் பூச ஆள் இல்லை. அந்த குட்டி பாக்ஸில் கூட உள்ளே வந்து மூடியிலையும் உள்ளேயும் பாக்ஸ்குள்ளேயும் வந்து ஈயம் இருந்தது. சங்கு, வெங்கல சங்கு, மூடி, பித்தளை மூடி இதெல்லாம் இருக்குது. இது வந்து பிளேட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், மூடியாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஹீ ஹோல்டர், நம்ம வந்து பித்தளையில் இருக்குது. இது வந்து ரொம்ப பழமையான ஒரு பொருள், மணி. இது வந்து இல்லாத வீடுகளே ஃபஸ்ட்டு இருந்திருக்காது, அப்போ இப்போ வந்து எந்த வீட்லேயும் இல்லை. நல்ல வந்து வெங்கல மணி, நல்ல வெயிட் இருக்கும் உங்களுக்கு. இது வந்து அதுலேயே குட்டி நாத்தங்காய் மணின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான் இந்த வார ஸ்டாக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரை பாய்.